ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். நாள்தோறும் புதிய உச்சத்தை தொட்டு வரக்கூடிய நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை சென்னையில் 60,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. சென்னையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 560 ரூபாய் அதிகரித்து 59,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் தங்கம் 65 ரூபாய் அதிகரித்து 7,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மார்ச் மாதம் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 50,000 தொட்ட நிலையில் இரண்டே மாதங்களில் மே மாதம் 55,000 ரூபாயை கடந்தது. இதையடுத்து ஏறுமுகமாகவே இருந்த தங்கத்தின் விலை கடந்த 35 நாட்களில் கிராமுக்கு 440 ரூபாயும் சவரனுக்கு 3,560 ரூபாயும் உயர்ந்துள்ளது. தங்கத்தை போன்று வெள்ளியின் விலையும் சற்று அதிகரித்துள்ளது. சென்னையில் ஒரு கிராம் வெள்ளி 1 ரூபாய் அதிகரித்து 109 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,000 ரூபாய் உயர்ந்து 1,09,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் மோசடிகளை தவிர்ப்பதற்கு ஆன்லைன் மூலமே தேர்வு நடத்த வேண்டும் என மத்திய அரசு அமைத்த குழு பரிந்துரைத்துள்ளது. இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வின் போது வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்து உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. இதையடுத்து தேசிய தேர்வு முகமை மூலம் நடத்தப்படும் தேர்வுகளை முறையாகவும் புகார்களின்றி வெளிப்படையாகவும் நடத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக ஓய்வு பெற்ற இஸ்ரோ தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்தது. இக்குழு அண்மையில் மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு சில பரிந்துரைகளை அளித்துள்ளது. அதில் நீட் உள்ளிட்ட தேர்வுகளை ஆன்லைன் மூலமே நடத்த வேண்டும் என்றும், ஆன்லைன் மூலம் நடத்த இயலாத இடங்களில் கேள்வித்தாளை டிஜிட்டல் வடிவில் அனுப்பவும், விடைகளை ஓஎம்ஆர் தாள்களில் நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையங்களுக்கு தனியார் பள்ளிகள் கல்லூரிகளை நம்பியிருக்காமல் மத்திய அரசின் கல்வி நிறுவன வளாகங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும், தேசிய தேர்வு முகமையில் பணியாற்றும் ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் எனவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதேபோல மத்திய அரசு பல்கலைக்கழகங்களில் சேருவதற்காக நடத்தப்படும் சியுஇடி நுழைவுத் தேர்வுக்கான பாடங்களை மாணவர்கள் தேர்வு செய்யும் வகையில் சீரமைக்க வேண்டும் எனவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். நாள்தோறும் புதிய உச்சத்தை தொட்டு வரக்கூடிய நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை சென்னையில் 60,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. சென்னையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 560 ரூபாய் அதிகரித்து 59,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் தங்கம் 65 ரூபாய் அதிகரித்து 7,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மார்ச் மாதம் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 50,000 தொட்ட நிலையில் இரண்டே மாதங்களில் மே மாதம் 55,000 ரூபாயை கடந்தது. இதையடுத்து ஏறுமுகமாகவே இருந்த தங்கத்தின் விலை கடந்த 35 நாட்களில் கிராமுக்கு 440 ரூபாயும் சவரனுக்கு 3,560 ரூபாயும் உயர்ந்துள்ளது. தங்கத்தை போன்று வெள்ளியின் விலையும் சற்று அதிகரித்துள்ளது. சென்னையில் ஒரு கிராம் வெள்ளி 1 ரூபாய் அதிகரித்து 109 ரூபாய்க்கும், 1 கிலோ 1,000 ரூபாய் உயர்ந்து 1,09,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பசவன் முத்துராமலிங்க தேவர் பிறந்தநாளையொட்டி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மரியாதை செலுத்தி வரக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் 117வது ஜெயந்தி விழா மற்றும் 62வது குரு பூஜையொட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தி வரக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்தோம். Yeah.
முத்துராமலிங்க தேவரின் 117வது ஜெயந்தி விழா மற்றும் 62வது குரு பூஜையொட்டி அவரது நினைவிடத்தில் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பசுமொழியில் இருக்கும் அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஒன்றாக அவருக்கு மரியாதை செலுத்தி வரக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். ராமநாதபுரத்தில் இருக்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவரின் நினைவு மண்டபத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் முத்துராமலிங்க தேவரின் 117வது ஜெயந்தி விழா 62வது குரு பூஜையொட்டி அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வரக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்தோம். நாளை தீபாவளி கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் புதுக்கோட்டையில் மல்லிகைப்பூ விலை கிலோவுக்கு 500 ரூபாய் உயர்ந்து 1500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். ரியாஸ், பூக்களின் விலை என்னவாக உயர்ந்திருக்கிறது? வியாபாரிகள் என்ன தெரிவிக்கிறாங்க? லாவண்யா, புதுக்கோட்டை வந்து பழைய பேருந்தலை அருகே வந்து மலை சந்தை இருக்கு. இந்த மலை சந்தையில வந்து ஏலக்கடையை வந்து செயல்படுத்து. இந்த இங்க வந்து தினமும் வந்து புதுக்கோட்டை சுற்றி போகுதுல வந்து விவசாயிகள் வந்து தாங்கள் விளைவித்து வந்து பூக்களை கொண்டு வந்து விற்பனை செய்து வழக்கம். நாள்தோறும் வந்து இங்க வந்து 1 முதல் 2 டன்னுக்கு மேலாக வந்து பல்வேறு பூக்கள், அதாவது மல்லிகைப்பூ, கனகாம்பரம், பிச்சிப்பூ, செண்டிப்பூ உள்ளிட்ட அதாவது கொள்முதல் செய்யப்பட்ட பூக்கள் வந்து இந்த நிலையில் கொண்டு வருவாங்க. மேலும் வந்து மாவட்டத்தின் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கும் ஏற்றுமதியும் செய்யப்படும். இந்நிலையில் நாளை வந்து தீபாவளி பண்டிகை வந்து கொண்டாடப்படுவதை முன்னிட்டு வந்து இன்று வந்து மலர் சந்தையில் வந்து ஏலக்கடையில் வந்து பல்வேறு வகையான பூக்கள் வந்து விலை ஏற்றம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து நேற்று வந்து மல்லிகைப்பூவானது 1000 ரூபாய் விட்ட நிலையில் இன்றைக்கு 1500 ரூபாயாகவும் முல்லைப்பூ வந்து 1700 ரூபாய்க்கு விட்டது இன்று வந்து 800 ரூபாய்க்கும் விற்கப்பட்டு வருகிறது. மேலும் இதே போல் கோழிக்கொண்டை நேற்று 30 ரூபாய் இருந்த கோழிக்கொண்டை பூ ஒன்று இன்று வந்து 150 ரூபாய் வரை வந்து விற்பனை உயர்ந்து விவரங்களுக்கு நன்றி ரியாஸ். தீபாவளி பண்டிகை உறவுகளுடன் கொண்டாட்டமா, செலவினங்களால் திண்டாட்டமா என்ற கேள்விக்கு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கொண்டாட்டமும் இருக்கு, திண்டாட்டமும் இருக்கு. விஷயத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை பண்ணோம்னா நாளைக்கு அந்த குழந்தைகளுக்கு ஃபியூச்சருக்கு ஏதாவது ஒன்று பண்ற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருக்கும். எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்களா, வெளியூர்ல இருந்து எல்லாரும் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுறாங்க. செலவும் வருது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பிள்ளைகளோட எல்லாரும். பேரண்ட்ஸோட தலை தீபாவளி கொண்டாடிட்டு இப்போ ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு இப்போ கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வரவும் இல்லை செலவும் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், எல்லாம் அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஓரியன்டாக அப்படியே செலவழிக்கிறாங்க. நமக்கு வந்து பணம் இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது. ஸோ நம்ம வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுறத நம்ம வந்து வழக்கமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது இந்த தீபாவளி இது பண்டிகையில் நாம் சொல்ல விரும்புகிறோம். அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் நம்ம பண்ணிட்டு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து மகிழ்ச்சியாக கொண்டாடுறது நல்லது. கொண்டாட்டம் தான் ஜனங்களுக்கு, திண்டாட்டங்கிறது கிடையாது. இன்னைக்கு இன்னைக்கு சாதாரண கூலிக்காரன கூட ஒரு போனஸ் வாங்குறாங்க, ஒரு நல்ல ஊதியம் வாங்குறாங்க, அதனால சந்தோஷமா தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பழைய காலங்களில் கூட்டு குடும்பமாக இருந்ததால் செலவு இனங்கள் பெரிசாக தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற பொருளாதார நிலையில் எப்படியாவது இந்த தீபாவளியை கொண்டாடணும்ன்ட்டு திண்டாட்டத்தோட இதை கொண்டாடுகிறோம்.